இன்றைய வேத வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். மத்தேயு 6:6. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஜீவிக்கும் வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அநேகம் பேர் தங்களை பகட்டாக வெளிக்காட்டுகிறார்கள், பெருமையாக பேசுகிறார்கள். என்னை பார், என் அழகை பார், என் மதிப்பை பார், என் படிப்பை பார், என் பட்டங்களை பார், பதவிகளை பார், புகழை பார் என்று சொல்கிறார்கள். மனுஷருக்கு முன்பாக பெரியவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் பங்கில்லை. மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அதிகமாக கிறிஸ்துவுக்குள் தன்னை மறைத்து ஜீவிக்கும் மேன்மையான வாழ்க்கையை போதித்தார். தான தர்மம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போதெல்லாம் தங்களை மறைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ளும் சிகரங்களின் மறைவிடங்களுக்குள்ளும் மறைந்து ஜீவிக்கிற புறாக்களின் அனுபவம் உங்களுக்குள் இருக்கட்டும். உங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டுமென்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போல உங்களை மறைத்து கொண்டு கிறிஸ்துவை உயர்த்துங்கள், அவரை மேன்மைப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்ந்திருக்க மட்டும் தெரிந்தால் போதாது, தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், குறைவை ஏற்றுக்கொள்ளவும் தெரிய வேண்டும், மறைந்து ஜீவிக்கவும் தெரிய வேண்டும். எந்த நிலைமையிலும் கர்த்தர் வைத்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.